நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டு நியூஸின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்க மேலே இருக்க கேஸ் பற்றி ஒரு சின்ன குட்டி தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆடார் லவ் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசரில் பிரியா வாரியர் வந்து ஜஸ்ட் வந்து கண் அடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கன்னில் ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செய்கை ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக வைரலாச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதை பற்றின நிறைய மீம்ஸ் கூட க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு சாங் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அது மேலே கேஸ் போட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனதுனால ஒரு சிலருக்கு வைத்தறிச்சலா இல்லை பொறாமையான்னு தெரில. ஹைதராபாத்தை சேர்ந்த அதிபுத்திசாலிங்க ரெண்டு பேர் முஹித் கான் மற்றும் ஜஹீருதீன் அலி, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வர ஒரு சாங் வந்து எங்கள் மதத்தோட கொள்கைகளை வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்குது, பிரியா வாரியரோட ஆக்டிவிட்டீஸ் இந்த சாங்கில் இருக்க விதம் வந்து சரியில்லை, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா. August 31st அவர் இந்த கேஸை பார்த்தோன்னே அவர் கேட்ட கேள்வி, ஏன்பா அவங்க வேலை ஒரு படத்தில் படம் எடுக்கிறது, பாட்டு எடுக்கிறது, பாட்டில் பாடுறதெல்லாம் அவங்கவுங்களோட வேலை, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வந்து கேஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டுருக்காருங்க. பிரியா வாரியர் சைட்லேருந்து என்ன தகவல் வைக்கப்படுதுன்னா, இந்த சாங் வந்து 1978 கேரளாவில் நார்த் கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் பகுதியில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் பாடிட்டு தான் இருக்காங்க. மேலும் இந்த சாங் வந்து ப்ராபெட் முகமதுக்கும் அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கும் இருக்க லவ்வை தான் நாங்கள் வந்து விவரித்து சொல்லியிருக்கோமே தவிர நாங்கள் வேறு எதுவும் தப்பாக சொல்லலை, அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சைட்லேருந்து என்ன தகவல் வைக்கிறாங்கன்னா, இல்லை இல்லை எங்கள் முஸ்லீம் மதத்துப்படி இது வந்து கண்ணடிக்கிறது ரொம்பவே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஜட்ஜு என்ன சொல்லிட்டாரு, ஏன்பா இது வந்து ஜஸ்ட் ஒரு சாங்கு, நீங்கள் சாங்கை சாங்காக பாருங்கள், சினிமாவை சினிமாவாக பாருங்கன்னு திட்டி அந்த கேஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதம் இந்த படத்து மேலே, இந்த ப்ரொடியூசர் மேலே, டைரக்டர் மேலே, பிரியா வாரியர் மேலே போட்டிருந்த கேஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருங்க. ஒருவேளை இந்த பொண்ணு மேலே கேஸ் போட்டால் நம்ம ஃபேமஸ் ஆகிடலான்னு நினச்சா அவங்க ரெண்டு பேரும் அப்படி போட்டாங்களான்னு தெரிலங்க. இது மாதிரி நிறைய கேஸ், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லி ஏதாவது கேஸ் போட்டு அந்த படத்தை நிப்பாட்டுறது, இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ தீபக் மிஸ்ரா அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உண்மையிலே ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது வந்து இயக்குநர்கள் மத்தியிலையும் நடிகர்கள் மத்தியிலையும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துருக்கனே சொல்லலாம். மேலும் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ருஷ்டு நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ருஷ்டு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.